ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து கொளத்தூர் விலாக் போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறமா நான் கொளத்தூர் போகும்போது எடுத்தது. சண்டே போனோம். சரி, நுழையும் போது கொஞ்சம் காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வழக்கம் போல் அந்த பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் அந்த லாஸ்ட்லலாம் வந்து எப்பவுமே போல் ரெஷ்ஷாக தான் இருந்தது. பேக்கெட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்களா, இந்த டைம் நான் போகும்போது நிறைய பார்த்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ்ஷஸ்ஸு, அந்த டெலஸ்கோப் ஐ அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். என்னோட டேங்குக்கு நியூவாக ஃபிஷ்ஷஸ் வாங்கிறதுக்காக போனோம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நான் என்ன ஃபிஷ் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து டேங்க் கிளீனிங்கு, ஸோ என்னோட நியூ ஃபிஷ்ஷஸ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து கொளத்தூர் என்னென்ன ஃபிஷ்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து பேரட் ஃபிஷ். இதில் நிறைய கலர்ஸில் பார்த்தேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரெட்டு, எல்லோ, க்ரீனு, ப்ளூவு, ஒரு மாதிரி பேல் எல்லோ, அது மாதிரி நிறைய கலரில் இருந்துச்சு. அடுத்து இது வந்து டிஸ்கஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த அளவுக்கு வந்து சோம்பேறி மாதிரி ஒரே இடத்துல இருந்துச்சு, பட் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் ஒரு சில்வர் கலரில் அருணா வேற போட்டு வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இதை பார்த்துட்டு சப்பாத்திக்கல் அமைக்கி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இதில் வந்து ரெண்டு கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரெட்டில் ஒயிட்டு, அதுக்கப்புறம் அந்த எல்லோவில் ஒயிட் இருக்குது. ஸோ அது வந்து மிக்ஸ் ஆகியிருக்கிற மாதிரி ரெண்டு ஃபிஷ் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் என்ன, அவங்க ரொம்ப நேரமாக அசையாமல் அப்படியே ஒரே இடத்துல நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்து இதை தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கடுத்தது நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷனுக்கு போனோம். ஏன்னா வந்து கோய் ஃபிஷ்ஷஸ் வந்து அந்த டெய்ல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி வாங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல பார்த்தோம். பட் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி கலர்ஸும் வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் ஹெல்த்தி இல்லாத மாதிரியும் இருந்தது. பட் இந்தியன் ஓஷன்லேயும் அப்படி தான் இருந்தது, நிறைய ஃபிஷ்ஷஸ்க்கு அடிபட்டிருந்தது. பட் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு 3 pair போல் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா இந்த கோய் காப்புன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ். இதில் வந்து நிறைய கலர் இந்த டேங்கில் இருந்தது. இந்தியன் ஓஷனில் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வாட்டி வந்து இந்த கோஸ்ட் நைஃப் ஃபிஷ்ன்னு பார்த்தேன். இது வந்து பார்க்கவே வந்து வித்தியாசமாக இருந்தது. இப்படிலாம் கூட ஃபிஷ் இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அது பேருக்கேற்ற மாதிரி பார்க்க சில டைமில் வந்து இது கோஸ்ட் மாதிரி தான் இருக்குது. இந்தியன் ஓஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேர் கலெக்ஷனில் ஏதாவது ஃபிஷ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதே சமயம் நம்ம பார்த்து வாங்கணும், ஹெல்த்தி ஃபிஷ்ஷஸாக, அது ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபிஷ்ஷு, இதில் நிறைய கலர் இருக்கும். இது நிறைய கடையிலையும் இருக்குது. நான் வந்து டேங்க் கிளீனிங் தான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு காமிக்க போகிறேன். நீங்கள் டேங்க் வச்சுருக்கீங்க, முக்கியமாக க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எடுத்துருமா, இந்த பைப்பு தான். இது வந்து கொளத்தூரில் 100 rupees போல் கிடைக்கும். இது இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக வந்து அந்த தண்ணியை வெளியவும் எடுக்க முடியும், உள்ளேயும் நம்மளால் ஈஸியாக வந்து தண்ணியை ஊற்றவும் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் உள்ளே இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அதெல்லாம் எடுத்து வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். ஒரே ஒரு பிளாட்டி ஃபிஷ் தான் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து வெயில் சீசனு, அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப், அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்ததுனால இறந்து. ஸ்டோன்ஸ்லாம் வந்து நான் எடுத்து போட்டேன். நான் வந்து க்ளவுஸ் போட்டு தான் பண்ணேன். ஏன்னா வந்து டேங்க் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் நமக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படியே வாஷ் பண்ணவும் எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கிளாஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து நம்ம சாஃப்டாக ஒரு திங்ஸை வச்சு கிளாஸை வந்து தேய்க்கணுன்றதுக்காக க்ளவுஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஒயிட்டாக வந்து சில இடத்துல பதிஞ்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாமும் வந்து அந்த க்ளவுஸை வச்சு ஈஸியாக என்னால் ரிமூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ பெரும்பாலும் நான் க்ளவுஸ் போட்டு தான் வந்து ஃபிஷ் டேங்க்கு க்ளீன் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அந்த ஒயிட்லாம் படிஞ்சிருந்தது இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்பவே அந்த க்ளவுஸ் வந்து அந்த சாஃப்ட் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன். இது பார்த்திங்கன்னா லைட்டு, ஸோ இதுலேயும் வந்து அப்படியே ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி போட்டு அந்த க்ளவுஸ் வச்சு தேய்ச்ச பிறகு சூப்பராக போயிடுச்சு. ஒரு டேங்க் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மொத்தம் 2 tanks வச்சுருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து ஸ்டோன் போடணும். இல்லைனா வந்து டைரெக்டாக நம்ம அந்த கிளாஸில் ஸ்டோன் வச்சோம் அப்படின்னா உடஞ்சிரும் அடியில் இருக்க கிளாஸு.
இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்த ஃபிஷ்ஷு. எனக்கு வந்து ஆரஞ்ச் கலரில் வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லோ கலர் ஸ்டோன் போட போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் டேங்க்கில் வந்து ப்ளூ கலர் போட்டிருந்தேன். ஸோ ப்ளூ கலரை வந்து சின்ன டேங்க் மாற்ற போகிறேன், இதுக்கு வந்து எல்லோ கலர் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடுறது வந்து ரொம்ப நேரம் ஆகும், அதுக்கப்புறம் கிளாஸும் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், கேரி பேக் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன், அதை வாஷ் பண்ணிவிட்டு அது உள்ள ஸ்டோன்ஸ் போட்டுட்டு எல்லா ஸ்டோனையும் ஒரே இடத்துல கும்பலாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நகர்த்திடுவேன். எப்பவுமே நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போடும்போது திடீர்னு மேலேருந்து கீழே வைக்கும் போது ஒரு ஸ்டோன் தெரியாமல் கீழே விழுந்தாலும் அப்படியே அந்த கீழே இருக்க கிளாஸை வந்து உடைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பைப்லாம் இருக்கும்ல அந்த மோட்டாரில், ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அடிக்கடி இதில் வந்து எதாவது டஸ்ட்டு படிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வாட்டர் அந்த ஆக்சிஜன் மாதிரி வரும்ல அந்த பபிள்ஸ் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடுது, அப்படின்னா ஸ்லோவாகிடும். ஸோ அடிக்கடி இதை நான் எடுத்து வாஷ் பண்ணுவேன். இப்போ ஃபுல் க்ளீனிங்ன்றதுனால எல்லாத்தையுமே தனித்தனியாக கட்டிட்டு ஃபுல்லாக வந்து டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து எப்போவுமே செகண்ட் இதில் தான் வைப்பேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்பாஞ்சில் வந்து ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதை விட பெஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ஸ்பாஞ்சு. இந்த ப்ளூ கலர் ஸ்பாஞ்ச் வந்து நான் குளத்தூரில் தான் வாங்கினேன். இது நிறைய அக்வாரியமில் இருக்கும். நீங்கள் ஒயிட் வாங்கினீங்க அப்படின்னா அடிக்கடி எடுத்து வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ வந்து அழகாக நல்லா ஃபில்ட்ரும் பண்ணுது, நல்லா வந்து ரொம்ப நாளும் வருது. அதுக்கப்புறம் இது வந்து நான் உதயம் அக்வாட்டிக்ஸில் முதல் நான் டேங்க் வாங்கும்போது வாங்கினது. ஆனால் இதில் இருக்க கம்மெல்லாம் போயிட்டு அந்த பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போதைக்கு நான் என்ன பண்ணேன், அப்படியே சும்மா வச்சு அப்படியே சொருகி விட்டுட்டேன். பட் இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் வாங்கும்போது அந்த கம்லாம் வந்து தண்ணியிலேயே ஊறுறதுனால அந்த ரொம்ப நாள் வந்து வராது நமக்கு. ஒரு 350 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன், ஒரு 1 இயர் தான் வந்துச்சு இது. பட் அந்த கம் போச்சே தவிர அந்த ஃப்ளவர் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பியூர் சங்கு, இதுவும் நான் கொளத்தூரில் தான் வாங்கினேன், 80 ருபீஸ் தான். ரியல் சங்கு தான் இது. இது வந்து கொஞ்சம் உள்ளே வச்சா ஒரு ரியல் லுக் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். முன்னாடி பிளாட்டி ஃபிஷ் வளர்க்கும் போது நிறைய குட்டிங்க வந்து இது உள்ளே தான் போய் ஹைடாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க வந்து அந்த பேக்ரவுண்டில் ரொம்ப ஒயிட்டாக அழகாக இருக்கும். இது வந்து நைட்டில் வந்து க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் அந்த லோட்டஸ் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு மஷ்ரூம் மாதிரியும் அங்கங்கே இருக்கும். இது வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நைட்டில் அந்த டேங்க்கில் இது மட்டும்தான் தெரியும், ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் க்ளோ ஆகும். ஆனால் மெடிசன் ஊற்றி அது ப்ளூ கலரில் ஆயிடுச்சு, ஒயிட் கலர் அது. அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் டேங்க்கு. இந்த டேங்க்கில் வந்து ஒயிட் சாண்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஒயிட் சாண்டை ஃபுல்லாகவே எடுத்துட்டு இப்போ வந்து நான் ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன் போட போகிறேன். இந்த ஒயிட் சாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷு வைக்கும் போது என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த கோய் ஃபிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சோண்டு நான் மண் மட்டும் விட்டுட்டேன் இந்த ஒயிட் சாண்டை, அதை வந்து எடுத்து வாயில் போட்டு போட்டு அப்படியே துப்புது. அது ஏன் அப்படி பண்ணுதுன்னு தெரியல. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த ஒயிட் ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக வந்து அந்த க்ளவுஸ் போட்டு அந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, நமக்கும் சேஃப்டி, அந்த இன்ஃபெக்ஷனும் வராது, அதே சமயம் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நான் ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து சேர்க்க போகிறேன். இந்த டேங்க்கில் வந்து வெறும் ஒயிட் கலர் லைட் மட்டும்தான் இருக்கும். பிக் டேங்க்கில் வந்து 3 விதமாக வந்து லைட் மாற்றிக்கலாம். வெறும் ஒயிட் கலர் லைட் இருக்கிறதுனால நான் ப்ளூ கலர் ஸ்டோன் போட்டு லைட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும் இந்த டேங்க்கு. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், ஒரு கோரல் மாதிரி சிலிக்கான், இது சாஃப்டாக இருக்கும். பட் இது வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாள் வரலை, ஒரு மாதிரி பவுட்ரு பவுட்ராக வந்தது. அதுக்கப்புறம் இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது தனியாகவும் கீழே இருக்கிறது தனியாகவும் வந்துடுச்சு. பட் எப்படியும் வந்து சொருகி வச்சிருக்கிறேன். ஆனால் வந்து இது வந்து அந்த ப்ளூ கூட அந்த எல்லோ காம்பினேஷன் வந்து அந்த மெட்டீரியல் இருக்குல்ல சிலிக்கான் மெட்டீரியல், அது வந்து க்ளோவிங் மெட்டீரியலு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து வெளிச்சமாக இருந்தாலும் சரி இல்லை டார்க்காக இருந்தாலும் சரி நல்லா பளிச்சுன்னு தெரியும். டேங்க்கில் அது ஒரு அழகாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாங்கின ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த தண்ணி இருக்கும்ல, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஃபிஷ்ஷை தான் வந்து நாங்கள் விட போகிறோம். அக்வாரியம் தண்ணியை நான் வந்து சேர்க்க மாட்டேன் எப்போவுமே, ஏன்னா அதில் கொஞ்சம் வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மற்ற ஃபிஷ்ஷுக்கும் பரவும்.
இப்போ வந்து நாங்கள் வாங்கினது மொத்தம் மூணு பேர், இதில் ரெண்டு மட்டும் நான் கேட்ட மாதிரி கிடச்சிது. ஸோ இவங்க தான் அது. இந்த ஃபிஷ் ரொம்ப அழகாக இருக்கும். அதோட ஹெட்டு டைல மட்டும் குட்டி ஆரஞ்சு, அதோட ஃபின்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வந்து நல்லா அப்படியே விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆரஞ்சும் ஒன்று கிடச்சிது. ஆனால் இந்த ஆரஞ்சு ஃபிஷ் வந்து ஒரே ஒரு நாள் தான் இருந்துச்சு, மறுநாள் இறந்துடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் சொன்னேன்ல, சில ஃபிஷ்லாம் வந்து அடிபட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அந்த ஆரஞ்சு ஃபிஷ்ஷுக்கு வந்து அடிபட்டு இருந்தது. கோய் ஃபிஷ்க்கு வந்து என்னதான் வந்து அடிபட்டாலும் சீக்கிரமாக வந்து சரியாயிடும். நாங்கள் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வாங்கினோம், அங்கேயும் வந்து அது மாதிரி இருந்தது, பட் சரியாக போயிடுச்சு. அதுக்கெலாம் வந்து கோய் ஃபிஷ்லாம் இது வரைக்கும் வந்து அவங்க வீட்டுக்கு வாங்கி கொடுத்ததில் எதுவுமே செத்தே போல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து மூணு பேர் வாங்கினோம். அதில் வந்து ஒன்று வந்து அந்த மாதிரி ஒயிட்டு கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கும், இன்னொன்று வந்து நிறைய ஆரஞ்சு கொஞ்சம் ஒயிட்டு, மற்ற எல்லாமே வந்து ஆரஞ்சு கலரு. ஒரு ஆரஞ்சு மட்டும் இது மாதிரி அந்த ஃபின்ஸ் டெய்லாம் வந்து அழகாக புசு புசுன்னு இருக்க மாதிரி வாங்கினோம். நான் வந்து அந்த பட்டர்ஃப்ளை கோயின்னு சொல்லிட்டு இருக்குது, ஸோ அதில் வந்து பியூர் ஒயிட் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் எங்குமே கிடைக்கல எனக்கு. ஒயிட் கலர் இருக்குது, பட் இது மாதிரி அந்த ஃபின்ஸ்லாம் வந்து நல்லா பெருசாக அந்த பட்டர்ஃப்ளை கோயின்னு சொல்லுவாங்க, ஸோ அது மாதிரி இல்லை, வெறும் பிளைன் ஒயிட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ளூ கலர் லைட் போட்ட பிறகு அந்த ஆரஞ்சு கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக ஒரு ரெட் கலரில் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த அக்வாரியம்லலாம் என்னென்னா லைட் போட்டிருப்பாங்க, ஸோ நம்மளுக்கு ஃபிஷ் அங்கே பார்க்கும்போது அழகாக இருக்கும், ஆனால் கவரில் கொடுத்த பிறகு வேறு கலரில் இருக்கும். நாங்கள் வந்து இந்தியன் ஓஷனில் பார்க்கும்போது இதெல்லாம் ரெட் கலரில் இந்த மாதிரி இருந்தது, சில ரெண்டு ஃபிஷ்ஷு, ஆனால் வெளியே எடுத்த பிறகு அவங்களும் ஆரஞ்சு கலரில் தான் இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டேங்கில் ஒரே ஒரு பேர் மட்டும் விட்டுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், அடிபட்டிருக்கு அதுக்கோட ஃபின்ஸில். சரி ஓகே, இதுக்கு தனியாக விட்டு மெடிசன் போடலாம் அப்படின்றதுக்காக விட்டு வச்சுருக்கேன். அந்த ஆரஞ்சு நான் போட்டேன், அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து பெரிய டேங்க் மாற்றிட்டேன். இப்போ அந்த ஒயிட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ்டு இருக்குல்ல, ஸோ அது மட்டும் தனியாக வச்சு மெடிசன் போட்டு வச்சுருக்கேன். ஒன்ஸ் அந்த அடிப்பட்டதெல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஃபிஷ் எடுத்து இதில் போட்டுருவேன். ஸோ ஒரு பேருக்காக இந்த டேங்க்கு. நாம் வந்து இது மாதிரி அடிபட்டிருக்கு அடிபட்டிருக்குன்னு விட்டுட்டோம் அப்படின்னா யார் தான் வாங்கி அந்த ஃபிஷ்ஷை உடம்பு சரியாமல் இருக்கிறது சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கிட்டேன். சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து போட்ட உடனே எல்லாமே வந்து பின்னாடி போய் ஹைட் ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் வந்து எப்படின்னா நம்ம கிட்ட போகணும்னு நினச்சிக்கோங்களேன், போய் பின்னாடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்குது, ஆனால் நல்லா ஆக்டிவாக இருக்கும், திடீர்னு கல் சவுண்டெல்லாம் கேட்கும். சில ஃபிஷ்ஷஸ் வந்து கீழேயே உட்காந்துட்டு இருக்கோம், ஸ்விம் பண்ணாது அப்படிலாம் இருக்கும்ல, ஆனால் இந்த ஃபிஷ்ஷஸ் அப்படி கிடையாது, நல்ல ஆக்டிவான ஃபிஷ்ஷஸ். ஆனால் வந்து அதுக்கு நல்லா தெரியுது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பின்னாடி போய் எல்லாமே ஒளிஞ்சிக்கிச்சு. நான் வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த ஃபின்ஸ் இருக்கணும், இன்னொன்று எனக்கு கோல்டு ஃபிஷ் பிடிக்கும். ஸோ அந்த ஆரஞ்சு கலரில் என்ன ஃபிஷ் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வளர்க்க முடியும் அப்படின்னு பார்த்ததுக்கு இந்த ஃபிஷ்ஷு தான். ஸோ இதில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து பார்க்க கிட்டத்தட்ட வந்து கோல்டு ஃபிஷ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து மெயின்டெனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும், கோல்டு ஃபிஷ் மாதிரி அழகாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்க ஆரஞ்சு கலர் அந்த கோய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அத்தை வீட்டுக்கு வாங்கினோம், ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நாள் இருக்குது. இவங்க தான் இப்போதைக்கு என்னோடய டேங்க்குக்கு புதுசாக வந்திருக்க மெம்பர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ், பாய்.